வணக்கம் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 145. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை டோப் பெருமாட்டி கல்லூரியினுடைய தமிழ் உயராய்வு நிறுவனத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் நா வெண்முகில் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். வெண்முகில் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக நல்லதொரு பழக்கம், நான் பயின்ற கல்லூரியிலே அவர்கள் உதவி பேராசிரியராக பயின்று வருகின்றார்கள். டோ பெருமாட்டி கல்லூரியிலே அவர்கள் இளநிலை இயற்பியல் பாடத்தை இயற்பியல் பாடத்திலே இளநிலை பட்டம் பெற்றவர்கள். அதற்கு அடுத்த நிலையிலே தமிழ் மீது பெரு விருப்பம் கொண்டதன் காரணமாக வீட்டிலே எதிர்ப்பு ஏற்பட்ட சூழலில் கூட தமிழே எனக்கு உயிர் மூச்சு என அவர் முதுகலை பட்டத்தை தமிழிலே பயிற்றிருக்கின்றார். அதனை தொடர்ந்து முனைவர் பட்ட ஆய்வினையும் தமிழிலே செய்திருக்கின்றார். ஒரு இயற்பியல் சார்ந்த ஒரு பட்டதாரி தமிழ் மீது எவ்வளவு ஈர்ப்பு இருந்தால் அவர் இந்த தமிழை தேர்ந்து அந்த தமிழ் பேராசிரியராக அந்த உலா வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை. ஒரு புறம் படைப்புத்தலம், மற்றொரு புறம் திறன் சார்ந்த கல்வி என்ற மற்றொரு பயணம் என்று பல்வேறு பயணத்திலே அவருடைய அந்த கல்வி பயணம் என்பது அமைந்திருக்கிறது. அடிப்படையிலே 2007 முதல் 2008 வரை பள்ளியிலே அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய SCISM பதின்ம மேல்நிலைப் பள்ளியிலே தன்னுடைய முதல் ஆசிரியர் பணியினை தொடங்கி இருக்கின்றார். அதன் பின்பாக மதுரையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சாதனா பதின்ம மேல்நிலைப் பள்ளியிலே அவர் பணியாற்றி இருக்கின்றார். அதன் பின்பாக மதுரையிலே இருக்கக்கூடிய அபராஜிதா அறக்கட்டளையின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலே அந்த கல்வி சார்ந்து இயங்கி இருக்கின்றார். 2014 முதலாக தற்பொழுது வரை டோக் பெருமாட்டி கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் நிறைந்த பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். படைப்புத்தலம் என்று பார்க்கின்ற பொழுது 6 பாடல்களை எழுதியிருக்கின்றார். ஒரு 4 பாடல்களை இணை ஆசிரியராக இருந்து எழுதியிருக்கின்றார். இவருடைய பாடல்கள் இந்தி மற்றும் குஜராத்தி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 37 வாழ்க்கை திறன் கல்வி சார்ந்த பாடங்களை எழுதியிருக்கின்றார். இணை ஆசிரியராக இந்த பாடங்களை 37 பாடங்களை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த 37 பாடங்களும் வாழ்க்கை திறன் கல்வி சார்ந்த இந்த பாடங்கள் ஆங்கிலம் இந்தி குஜராத் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த டயட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு இவர் பயிற்சியினை வழங்கி இருக்கின்றார். இவருடைய இந்த 37 பாடங்களில் 32 பாடங்கள் காணொளியாக வடிவம் பெற்றிருக்கின்றன. கோடைக்கால பயிற்சி வகுப்பினையும் தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கை திறன் சார்ந்த பயிற்சியின் மூலமாக செய்து வருகின்றார். இவர் படைப்பு பக்கம் நான் பேசிக் கொண்டிருந்தேன் அவரிடம், திடீரென உதயசங்கர் ஐயா அவர்களுடைய குழந்தை இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கின்றீர்களே அக்கா, எனக்கு இப்பொழுது நான் குழந்தை இலக்கியம் சார்ந்து வாசிப்பதிலும் அதனை படைப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு நல்ல நூல் ஒரு இலக்கியவாதியை அல்லது ஒரு வாசகனை ஒரு படைப்பு தளத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி தருகிறது. இன்றைய சூழலில் குழந்தை இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பெரிய இடைவெளி படைப்பாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையே இருந்து வரக்கூடிய சூழலில் அதை சார்ந்து பயணிப்பது என்பது அவருக்கான ஒரு பெரிய திறன் சார்ந்ததாக இருக்கிறது. கல்லூரியிலே பல்வேறு அமைப்புகளின் வாயிலாகவும் அவர் பணியாற்றி வருகிறார். நாட்டு நலப்பணித்திட்ட அமைப்பு, கல்லூரியினுடைய தமிழ் துறையிலே இருக்கக்கூடிய இலக்கிய மன்றம், நாடக மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். அண்மையிலே சென்ற ஆண்டு பெரியாரை குறித்து நிகழ்ந்த அந்த நாடகத்திலே அவர்கள் முக்கியமானது ஒரு பங்களிப்பினை செய்திருந்தார்கள். நல்ல வர்ணனையாளர், அவருடைய வர்ணனையை நான் 2-3 கல்லூரி விழாக்களிலே கேட்டிருக்கின்றேன். அவருடைய குடும்பமே தமிழ் குடும்பம், திராவிட சிந்தனையை தாங்கிய ஒரு குடும்பம். சிறு வயதிலிருந்தே எழுத்து பேச்சு எல்லாமே திராவிட சிந்தனை தாங்கியதாக அவருடைய அந்த வாழ்க்கை பயணமும் நகர்ந்து இருக்கிறது. கல்லூரியிலும் பல்வேறு அமைப்புகளில் தன்னுடைய பணியினை செம்மையாக செய்து வருகின்றார். குறிப்பாக தமிழ் துறையிலிருந்து மாதந்தோறும் கதை கேட்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்ச்சி இணைய வழியிலே நிகழ்ந்து வருகிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர் செயலாற்றி வருகின்றார். மாணவர்களை வாசிக்க வைப்பதும் திறனாய்வு செய்ய வைப்பதுமே அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு நல்ல கல்வியாளராக, ஒரு பிறரை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக,
மற்றொரு தளத்திலே கல்லூரி சார்ந்த ஒரு சமூக பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இயங்கி வரக்கூடிய நல்ல ஆர்வலராக இருக்கக்கூடிய முனைவர் நா வெண்முகில் அவர்களை நாங்கள் இந்த அவையிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வருக வெண்முகில். இன்று நம்மிடையே படைப்பாளர் திரு உதயசங்கர் ஐயா அவர்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. எப்பொழுதுமே வாழும் படைப்பாளர்களை அழைப்பது என்பது நூல் வாசிப்பு முற்றத்தினுடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை. அந்த அடிப்படையிலே ஐயா நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் உதயசங்கர் ஐயா அவர்கள். 2023 ஆதனின் பொம்மை நூலுக்காக சாகித்ய யுவ புரஸ்கார் விருது பால சாகித்ய விருது பெற்ற ஒரு விருதாளர் ஐயா அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சியினை தருகிறது. படைப்பாளர் திரு உதயசங்கர் ஐயா அவர்களையும் இந்த அவையில் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். உதயசங்கர் ஐயா அவர்களினுடைய குழந்தைகளின் அற்புத உலகில் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரியின் தமிழ் உயராய்வு நடுவத்தின் உயர் உதவி பேராசிரியர் முனைவர் நா வெண்முகில் அம்மா அவர்கள் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை அருமை சகோதரி அருள்மொழி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக உள்ள போயில 25 தான் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக குழந்தைகளின் அற்புத உலகை புரிந்து கொள்வதற்கு 25 போதவே போதாது. ஒருவேளை இந்த நூலை இன்னும் ஆழமாக கொண்டு செல்லணும் அப்படின்னா ஒரு பக்கத்தையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உட்கார வைத்து வரிக்கு வரி வாசிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆழமா போகும் அப்படின்னு நான் ரொம்ப காத்திரமாக நம்புகிறேன். இணைப்பில் மதிப்பிற்குரிய உதயசங்கர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. அவர் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் என்னால வந்து தொகுத்து சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த நூலை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன மனநிலை இருந்தது, எதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சுது, எதை நான் கடத்தணும்னு நினைக்கிறேன், கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேங்கிற குறிப்புகளை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2020 முதல் பதிப்பாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளின் அற்புத உலகம் என்கிற நூலை எந்த சூழல் என்னை வாசிக்க வச்சுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் வழியாக சிறார் இலக்கியங்கள் என்று ஒரு பயிலரங்கம் நடந்தது. அது தொடர்ந்து பங்கேற்கும் பொழுது ஐயாவும் வந்து பேசியிருந்தாங்க. கடந்த சில நாட்களாகவே என்னுடைய தளிர்த்திறன் திட்டம், நான் கிட்டத்தட்ட 4.5 குழந்தைகளுக்கான வாழ்க்கை திறன் பயிற்றுநராக பணியாற்றி கொண்டிருந்ததற்கு பிறகு இந்த 10 நான் அதுல இருந்து ரொம்ப விலகி வந்துட்டேன். பேராசிரியர் பணிக்கு வந்ததற்கு பிறகு குழந்தைகளிடமிருந்து ரொம்ப விலகி வந்துட்டதாக ஒரு குற்ற உணர்வு எப்பவுமே மேலிட்டே இருந்தது. அது இன்னும் அதிகமாக அந்த பயிலரங்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப அதை எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த கோவிட் காலகட்டத்துல கொஞ்சம் இணைய வழியாக கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி பாடல்கள் சொல்லி கொஞ்சம் அனுப்பிட்டு இருந்தேன், கதைகளும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு புலன குழுவின் வழியாக. அதுவும் நம்முடைய வேலை பழுவு காரணமாக நீர்த்து போயிடுச்சு. இது எல்லாமே சேர்ந்து பேரதிகமான ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அது ஒரு பெரிய மன அழுத்தமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த குழந்தைகள் உலகிற்குள்ள நாம சஞ்சரிக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட அழுத்தத்திலிருந்தும் நம்ம வந்து விலகி நம்மளை எப்பவுமே வந்து புத்துணர்ச்சியோட வைத்துக் கொள்வதற்கான வழி அப்படிங்கிறத தெரிஞ்சே மறந்துச்சோம் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. அதனால மறுபடியும் நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக குழந்தை இலக்கியத்தின் வழியாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சதனுடைய விளைவு இந்த இப்ப மதுரை மதுரையில புத்தக திருவிழா முந்தா நாள் தான் முடிஞ்சது. அப்போ வந்து குழந்தை இலக்கியங்கள் சார்ந்து நிறைய நூல்களை இந்த முறை அதுதான் என்னுடைய சேகரிப்பாக இருந்தது. தொடக்கமாக அருள்மொழி அக்கா சொன்னது போல எந்த நூல் அப்படின்னு சொல்லும் போது வேற மாற்றுக்கிறதே இல்ல, குழந்தை இலக்கியம் சார்ந்துதான் ஒரு நூலை வாசிக்கணும் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணினதுடைய விளைவாக குழந்தைகளுடைய அற்புத உலகை நானும் புரிந்து கொள்ளணும், மறுபடியுமாக அவங்களுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு பேராசையோட இந்த நூலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 32 தலைப்புகளாக ஆசிரியர் இந்த நூலை வந்து உள்ள பகுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு 3 இருக்கக்கூடிய 32 தலைப்புகள். எந்த தலைப்புகளையுமே நாம விட்டுடவே முடியாது. குழந்தைகளை பற்றி நாம பெரியவங்க என்ன மனநிலையில இருக்கோம், என்ன மனநிலையில இருக்கோம், அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. அதுக்கு முதல் நாம தயாராகணும் அப்படிங்கிற குறிப்போட தான் தொடங்குறோம். பொதுவாக குழந்தைகளை பற்றி பெரியவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது
என்ன ரொம்ப பெருசா இருக்கு போது எல்லாரையும் போல, நான் எப்படி பிறந்தோனோ அப்படித்தான் என் குழந்தையும் பிறக்குது, ஊர்ல இருக்க எல்லா குழந்தையும் பிறக்குது, வளருது, பெரிய மனுஷன் ஆகுது. இதுல என்ன ரொம்ப முக்கியமா இருந்துற போது, இதுல என்ன பேசணுங்கிற மனநிலையிலதான் பெரியவர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற குறிப்போட தான் அந்த முதல் அத்தியாயமே தொடங்குது. நாம வந்து என்னதான், நாம தான் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் அதிகமா போகணும்னா குழந்தைங்க வந்து நமக்கான ஃபிக்ஸட் டெபாசிட், நிரந்தர வைப்பு நிதியாக இருக்காங்க, முதலீடா இருக்கிறாங்க. சிலருக்கு குழந்தைகள் சுமையாக இருக்காங்க, சிலருக்கு வந்து கடவுளை போல வந்து அவங்களை வந்து சிலாகித்து கொண்டாடக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வரும் பொழுது, ஆக மொத்தம் யாரும் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு குறிப்பை ஊடாக சொல்லிட்டு போறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய கொடுங்கரங்களால இந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சிறகுகளை எல்லாம் உடைச்சு பிச்சு எரிஞ்சு அவங்கள வந்து ஒண்ணுமில்லாதவர்களாக ஒரு அறைக்குள்ள ஒண்ணுமே இல்லாம, இப்போ இயல்பாகவே பெரியவர்களுடைய மனநிலை என்னன்னா, நம்ம அடிக்கடி கேட்கக்கூடியது, ஒரு இடத்துல உட்கார மாட்டியா, அமைதியா இருக்க மாட்டியா, கிற்காம இருக்க மாட்டியா, சத்தம் போடாம இருக்க மாட்டியான்னு. அவங்களுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்பை எல்லாம் அது இயல்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கற்பிதத்தை அவருடைய மனதுக்குள்ள நம்ம எப்படி உருவாக்குகிறோம்ங்கிறத அவர் படிப்படியாக அங்க வந்து அடுக்கிக்கிட்டே போறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் செய்து பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது நாம எதையும் அவங்களுக்கு புதிதாக சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம கற்பித்தலின் வழியாக அவர்களை தவறாக வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும், குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதை நம்ம வார்த்தையால சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னாலே போதும். ஏன்னா குழந்தைகளுடைய இயல்பான ஒரு தன்மை என்ன அப்படின்னா போல செய்தல். அந்த போல செய்தலின் வழியாக நான் சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் தாமாக அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதையுமே இந்த நூலின் வழியாக நான் மறுபடியுமாக புரிந்து கொள்வதற்கு அந்த செய்தியை வந்து மனசுக்குள்ள போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த பெரியவர்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொருளாதாரத்தை நோக்கிய ஓட்டத்தையுமே குழந்தைகளை காரணமாக வைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் அப்படிங்கிறதையுமே இதுல நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா இந்த நூல்ல இருக்கக்கூடிய எந்த செய்தியுமே புதுசு கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரிந்தே செய்யக்கூடிய தவறாகத்தான் இதுல பெரியவர்களை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்புகள். நம்மளை நாமளே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பம் நம்மளை நோக்கி சாடிச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த நூலை வந்து நான் பாக்குறேன். இது ஆமா இல்ல? ஆமா, நம்ம அப்படித்தானே இருக்கிறோம், நம்ம குழந்தைய அப்படித்தானே பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இந்த நூலை வாசிச்சதுக்கு பிறகு என்னுடைய குழந்தையை நான் பார்க்கிற பார்வை வேறையாக இருக்கு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இயல்பை பார்க்கிற விஷயம் வேறையாக இருக்கு. ஒருவேளை வேலை பழு அப்படி இப்படின்னு காரணங்களை எடுத்துக்கொண்டு இந்த சிந்தனையில இருந்து நான் மாறிடாம இருக்கணுங்கிற அச்சம் எனக்குள்ள இருக்கு, அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. இந்த கணம் குழந்தைகளை பற்றிய புரிதலை நோக்கி நகரணும், இந்த குழந்தைகளுடைய உலகத்தை புரிந்து கொள்ளணும், அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. குறைந்தபட்சம் அவங்களுடைய உலகத்தை தொந்தரவு செய்யாம இடையூறு பண்ணாம நாம வந்து அவங்களோட சேர்ந்து பயணிப்பதற்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எளிதமைத்து கொடுப்பது, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சாலே நம்ம போதும், இந்த மனநிலையிலிருந்து கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற அச்சுறுத்தல் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இலக்கியம் அதுதானே செய்யும், நமக்குள்ள என்ன ஒரு விஷயத்த செய்யுது, என்ன ஒரு மாற்றத்தை செய்யுதுன்னு யோசிக்கும் போது இதை நான் பாக்குறேன். ரொம்ப குறிப்பா சில நுட்பமான கூறுகளை வந்து நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நூல்ல இருக்கக்கூடியது இந்த ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அடிக்கடி பாக்குறோம். வீட்டுல வந்து சில திரைப்படங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க, அடுக்கி வச்சிருக்கிறதுக்கு இதுக்கு என்ன மியூசியமா, கலைஞ்சு கிடந்தாதான் வீடுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். குழந்தைகளுடைய பார்வையில அவங்களுடைய மனநிலையில ஒழுங்கு அப்படிங்கிறது என்னவாக இருக்கு, நம்முடைய பார்வையில அந்த ஒழுங்குங்கிறது என்னவாக இருக்கு, நாம ஒழுங்கா வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒழுங்கை போய் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கலைச்சு விடுறோம். அந்த கலைச்சு விடப்பட்ட ஒழுங்குங்கிறது அவங்களுக்குள்ள எப்படியான ஒரு சிதைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத உதயசங்கர் சார் ரொம்ப அழகா அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, நாம தான் குழந்தைகள் மீது அன்பா இருக்கிறோம், அவங்க மேல அக்கறையா இருக்கோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா குழந்தைகள் தான் பேரன்பின் வெளிவழியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையுமே நேசிக்கிறாங்க, உயிர் இருக்கிற உயிர் இல்லாத எல்லாவற்றையும் நேசிக்கிறாங்க. அந்த நேசிப்பின் வழியாக
தனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை இந்த பிரபஞ்சம் முழுக்க கடத்தக்கூடியவர்களாக குழந்தைகள் மாத்திரம்தான் இருக்காங்க. ஒரு கள்ளம் கபடம் இல்லாத அந்த உள்ளத்தின் வழியாக வரக்கூடிய இந்த அன்புங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே நிறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறதையுமே இந்த நூல் சொல்லுவதாக நம்ம வந்து பார்க்க முடியல. அதனால இடையூறு செய்யாம இருந்தாலே போதும், எல்லா குழந்தைகளுக்கும் ஆளுமை இருக்கும். நான் நினைக்கிற ஆளுமையோடு என்னுடைய குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி எவ்வளவு பெரிய வன்முறை. நான் எனக்கான கனவுகளை பொறிச்சு கொடுக்குற ஒரு இயந்திரமாக நான் என்னுடைய குழந்தையை பார்ப்பதுங்கிறது அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய வன்முறை. அந்த வன்முறையை நம்ம செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்களுடைய ஒரு பெரிய ஒரு கூப்பாடாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, புள்ள சாப்பிட மாட்டேங்குது, ஆனா புள்ள விளையாட மாட்டேங்குதுங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். விளையாட்டுங்கிறது ஒரு சமூகத்திற்கான கூட்டு செயல்பாடு. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை பார்க்கும் பொழுது அந்த விளையாட்டு பல விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அது சமூகத்தோடு இயங்குவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, அதுல வரக்கூடிய சண்டைகள், அந்த சண்டையிலிருந்து உடனடியாக விடுபடுதல், இப்படி நட்பை வளர்த்ததாக இருக்கு. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க கையில வீட்டுக்குள்ள டிவியும் தீனியுமாக இருக்கிறாங்க. நாமளே கொடுத்துடுறோம், கையில ஒரு பவுல்ல ஏதோ ஒரு நொறுக்கு தீனியை கொடுத்துட்டு நீ என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி, நீ டிவியை பாரு, கார்ட்டூனை பாரு. அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத நம்ம நுட்பமா பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கருத்தரங்கமாக நம்ம நடத்த முடியும். அந்த கார்ட்டூன் என்ன, அந்த கேலி சித்திரம் எதை பிள்ளைகளுக்கு கடத்துகிறது அப்படின்னு. ஆக மொத்தத்துல என்னுடைய வேலைப்பொழு காரணமாக நான் அதை காரணமாக சொல்லி கொடுத்து சொல்லிட்டு என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யாம குழந்தைகளை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா, பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமான மனநிலை இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இரண்டு அத்தியாயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லா அத்தியாயங்களும். அதனால இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயமாக என்னன்னா, பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இருக்க வேண்டிய மறுக்கும் பக்குவமும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மறுப்பதற்கான உரிமையும். மறுக்கும் பக்குவம், என் குழந்தை எனக்கு கிடைக்காததெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு குழந்தை, வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும் போது இயல்பாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி எல்லாமே நினைச்ச நேரத்துல எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற அந்த மனநிலையில் வளரும் பொழுது இந்த சமூகத்தோடு ஒட்ட முடியாத ஒரு சூழல்லையே அவங்க வளர்க்கப்படுகிறாங்க. யாரோடையும் விட்டு கொடுத்து போக முடியாம, சகிப்புத்தன்மை இல்லாம பெரியவர்களாகும் போது ஒரு பெரிய இடையூறை அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுது. மறுப்பதற்கான உரிமை, நோ சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு இல்லை. இப்ப பிள்ளை வந்து கேள்வி கேட்டாலே நிறைய வசை சொற்களால் வசை சொற்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது நம்மளுடைய காலத்துல இருந்தே இருக்கு. பிள்ளைங்களை வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதிக பிரசங்கத்தை நம்ம கேள்வி கேட்காத, வயசுக்கு மீறி பேசாத, இப்படி பல வசைகளை வந்து நம்ம இருக்கோம். அப்ப குழந்தைகளுக்கு முன்பாக நாம முதல்ல நமக்கு முன்னாடி நம்ம முகத்துல பூசி இருக்கக்கூடிய அந்த முகமூடிய வந்து கலற்றி எரிய வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது. அந்த முகமூடிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம், ஆனா அவங்க நான் நினைக்கிற மாதிரி நல்லா இருக்கணும், நான் நினைக்கிறது தான் அவங்களுக்கான மகிழ்ச்சி, நான் நினைக்கிறது தான் அவங்களுக்கான வெற்றி, நான் நினைக்கிறது தான் அவங்களுக்கான திறன் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த மனநிலையிலிருந்து பெரியவர்கள் விடுபடணும் அப்படிங்கிற அந்த குறிப்பை வந்து இந்த நூல்ல நான் வந்து நிறைய இடங்கள்ல நான் வந்து பாக்குறேன். அடுத்தவர் சொல்லியிருக்கக்கூடியதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த கதை. இந்த கதையும் குழந்தைகளும் உளவியல் ரீதியான ஒரு சமநிலையை வந்து குழந்தைங்களுக்கு இந்த கதைகள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. உணர்வுகளை கையாளக்கூடிய திறன், அந்த கதைக்குள்ள அவங்க சஞ்சரிக்கிறாங்க, அவங்க டிராவல் பண்றாங்க அந்த கதைக்குள்ள, அந்த கதாபாத்திரமாக மாறுகிறார்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய இன்பம், துன்பம், சவால் எல்லாத்தையுமே கற்பனையில தங்களுக்குரியதாக அவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது யதார்த்த வாழ்வில் அது மாதிரியான ஏதோ ஒரு சூழலை அவர்கள் எதிர்கொள்ளும் போது அதை கையாளக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் செய்யறதுதான் இல்ல. இன்னொரு கதை கேட்கும் போது கிடைக்கக்கூடிய ஒருமுகத்தன்மை, அதனால வரக்கூடிய கற்பனை திறன், மகிழ்ச்சி, விடுதலை உணர்வு, இது எல்லாமே கதைகள் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ கதைகளும் விளையாட்டுகளும் குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த நூல் ரொம்ப சிறப்பாகவே சொல்லியிருக்கிறத நான் பாக்குறேன். அடுத்து ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு சாதாரண சளி பிடிச்சாலோ ஒரு காய்ச்சலோ தூக்கிட்டு ஓடுறோம் மருத்துவமனைக்கு ஓடுறோம். ஆங்கில மருத்துவம் இந்த குழந்தைகளுடைய, குழந்தைகள் மட்டும் இல்ல எல்லாருடைய உடலையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த ஆங்கில மருத்துவம்
வேரை சிகிச்சை செய்யாம மேலோட்டமாக அறிகுறிகளை மட்டுமே சிகிச்சை செய்வதனுடைய விளைவாக உலகத்தையே வந்து சர்க்கரை நோயாளிகள் நிறைந்த இரத்த கொதிப்பு நிறைந்த உலகமாக அல்லது கேன்சர் உட்பட மிகப்பெரிய வியாதிகளுடைய உலகமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த அவலத்தையும் இதற்கு குழந்தைகளும் பலியாடாக ஆயிருக்கிறாங்க பெற்றோர்களின் வழியாக. வீட்டிலேயே வந்து இந்த உடம்பு வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு வயிற்றுப்போக்குன்னு எடுத்துட்டோம்னா வயிற்றுப்போக்கா இருக்கலாம், தும்மலா இருக்கலாம், இருமலா இருக்கலாம், உடம்புக்குள்ள வரக்கூடிய தூசியை அல்லது ஒவ்வாமையை அது வெளிப்படுத்துது, தன்னை சீர்படுத்திக்கிறதுக்கான முயற்சி செய்யுது. நான் அதை கூட வந்து புரிஞ்சுக்காம நம்ம வந்து உடனடியாக நமக்கு எப்பவுமே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்டா தேவைப்படுது. ஏன்னா நான் ஓடுறேன், இயந்திரமாக நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எதையுமே நின்று நிதானிச்சு பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு நான் பொறுமையும் இல்லை. அதனாலதான் நம்மளால குழந்தைகளுடைய உலகத்தையும் புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இல்ல மூன்று முக்கியமான நூல்களை மூணு முக்கியமான நூல்களை வந்து உதயசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா, பகல் கனவு, டோட்டோஜான், இந்த மூன்று நூல்களையுமே நான் வாசிச்சிருக்கிறேன். மூன்றுமே நம்மள வந்து திணறடிச்ச நூலாகத்தான் இருந்தது. ஆயிஷா பகல் கனவு நூல் வந்து பெரியவர்களுக்கு ஒரு ஆசையா இருக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை வாசிக்கும் போது இப்படியான ஒரு நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, இப்படியான ஒரு அனுபவம் கிடைக்கலையே அப்படிங்கிற உணர்வை டோட்டோஜான் பகல் கனவு ரெண்டுமே கொடுத்தது. ஆயிஷா எப்படின்னா பெரிய குற்ற உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தின ஒரு நூலாக நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கப்புறம் கல்வியின் அரசியல், நம்ம பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி தொடர்பான என்ன புரிதலை இந்த சமூகம் கொடுத்துருக்கு, ஆங்கில வழியில் படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது 24 மணி நேரம் படிக்கிறதா இருக்கட்டும், 4 சோத்துக்குள்ள படிக்கிறதா இருக்கட்டும், படிப்பை தாண்டி நீ வேற எதையும் போயிடக்கூடாது. கல்வியுடைய நோக்கம் அப்படிங்கிறது மதிப்பெண் அல்ல. ஆனா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கல்வியின் நோக்கம் மதிப்பெண், மதிப்பெண்ணின் வழியாக நல்ல வேலை, நல்ல வேலையின் வழியாக நல்ல சம்பளம். இந்த நல்ல என்கிற சொல்லே பெரிய ஒரு ஒரு முரண்பாடான ஒரு சொல். உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லதா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இந்த நல்ல 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 அப்படின்னு பிள்ளைகளுக்கு அவங்களுடைய இயல்பை மீறி என்னவாக இருக்கிறோம், ஆக மொத்தத்துல என்னுடைய குழந்தையை நான் வந்து சரியாக எழுதமைக்காததுடைய வழி ஒரு தலைமுறைக்கே நான் வந்து ஒரு பெரிய வன்முறையை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறதுங்கிறத பார்க்க முடியுது. பின்னாடி பிற்பகுதியில் பார்க்கும்போது இந்த 32 அத்தியாயங்கள்ல இந்த கதைகள் என்ன செய்யுது, விளையாட்டு என்ன செய்யுது, பாட்டு என்ன செய்யுது, வாசிப்பு என்ன செய்யுது, பிள்ளைங்களை வாசிக்க வைக்க வேண்டியதற்கான நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா குட்டி குட்டி ஓவியங்களோட நீண்ட பட்டியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா என்னுடைய குழந்தையுடைய உலகில் நான் அவங்களை இடையூறு செய்யாம அவங்கள நான் எழுதமைக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த நூலை முழுமையாக படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, படிக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோள், ஒரு பரிந்துரை. ஆனா அப்படி படிக்கலைன்னா கூட இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 4 அத்தியாயங்களையாவது தயவு செய்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்கு. குழந்தைகளுடைய உலகத்தை புரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய வெல்வெளி, மிகப்பெரிய சவால் தான். ஆனா அந்த சவாலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு அந்த மனநிலை முதல்ல வேணும். என்னுடைய குழந்தையை நான் புரிந்து கொள்வதற்கான புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிற மனநிலை வந்துச்சுனாலே அதுக்குள்ள நம்ம ஒரு அடி எடுத்து வச்சிருவோம். நம்முடைய குழந்தைகளை வேறு மாதிரியாக நம்ம பார்ப்போம், அவங்க கிட்ட இருந்து நம்மளால கத்துக்க முடியும். இது எல்லாத்தையுமே இந்த குழந்தைகளின் அற்புத உலகம், இந்த அற்புத உலகத்திற்குள்ள நாம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இதை வாசிப்பதன் வழியாக அது எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகளுடைய அற்புத உலகில் முதல் படியை எடுத்து வைப்பதற்கான ஒரு படிக்கட்டாக நான் உதயசங்கர் அவர்களுடைய இந்த நூலை பார்க்கிறேன். நீங்களும் அந்த படியில் உடன் சேர்ந்து ஏறி வருவீர்கள் என்று நினைக்கிறேன். சேர்ந்து பயணிக்கலாம் குழந்தைகளை புரிந்து கொள்வதற்காக, அவர்களுடைய உலகத்தில் கூடிய மட்டும் நாம் செல்வதற்காக. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா, மிக அழகான ஒரு நெகிழ்வான ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா குழந்தைகளினுடைய உலகம் அற்புதமானது, ஆனால் அந்த உலகில் நுழைவது அத்தனை எளிதல்ல. குழந்தைகளினுடைய மனம் இருந்தால் மட்டுமே அதில் நுழைய முடியும். அந்த நூலினுடைய நெகிழ்வை கேட்பவர்களுடைய உள்ளத்தில் இடம்பெற செய்கின்ற வகையில் மிக அழகாக எடுத்து இங்கே பேசிய வெண்முகில் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு படைப்பாளர் ஐயா உதயசங்கர் ஐயா இணைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் ஐயா அவர்கள் இந்த நூல் குறித்து, இந்த நூல் எழுதிய சூழல், இந்த நூல் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய உண்மை குறித்து ஒரு 2-5 நிமிடங்கள் பேச வருமாறு உதயசங்கர் ஐயா அவர்களை அன்போடு
அழைக்கின்றோம். உதயசங்கரையா, அனைவருக்கும் வணக்கம். உண்மையில ரொம்ப சிறப்பான ஒரு நூல் அறிமுகம் முனைவர் வெண்முகில் புத்தகத்தை ரொம்ப ஆழமாக வாசிக்கிறாங்க அப்படின்றது, இந்த குறைந்த நேரத்திலேயே அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை அப்படியே சொல்லிட்டாங்க அப்படிங்கறத தான் பார்க்கிறேன். அவர்களுக்கும் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வினோத்துக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் எழுதுவதற்கான அந்த காரணம் என்னவென்றால், அந்த நேரத்தில் சிறார் இலக்கியம் பற்றிய ஒரு கவனம் திரும்பி இருந்த நேரம், எல்லோருமே வந்து குழந்தை இலக்கியம் பற்றி பேச தொடங்கி இருந்த காலம், இளைஞர் மக்கம் என்று ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. அந்த பத்திரிகையில் ஒரு தொடர் ஒன்றை அவர்கள் கேட்டார்கள். ஒரு தொடர் ஒன்று நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று கேட்டபோது, நான் இந்த குழந்தைகளின் அற்புத செய்கின்ற குழந்தை சம்பந்தமான அவற்றை நான் அத்தியாயங்களை எழுத தொடங்கினேன். அது பரவலான வாசிப்பை குறிப்பாக பெண்களிடம் பெற்றதுன்னு அந்த பத்திரிகை ஆசிரியர் சொன்னாங்க. அது முக்கியமானது அதுதான் நினைக்கிறேன். ஆண்கள் எப்பவுமே வந்து வீட்டுல குழந்தைகளை பத்தி கவலைப்படுறதில்லை, பெண்கள் தான் முழுமையாக குழந்தைகளினுடைய ஆளுமை வளர்ச்சியில் அம்மாக்கள் தான் ஒரு பெரிய பங்கு செலுத்துறாங்க. அதனால அவங்க வந்து படிச்சுட்டு, இந்த பத்திரிகை அது ஒரு அரசியல் பத்திரிகை, ஆனா அந்த அரசியல் பத்திரிகையில் இப்படியான கட்டுரைகள் வருவது வருதுன்னு சொல்லி அந்த பெண்கள் விரும்பி படிச்சாங்கன்னு சொல்லி ஆசிரியர்கள் சொன்னாங்க. அது கேட்டபோது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் அந்த நூல் முதன் முதலாக NCPH அதனுடைய வெளியீடாக 2014 அந்த சமயத்தில் வெளிவந்தது. அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக நூல்வனம் பதிப்பகத்தில் 2nd எடிஷனாக வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நூலை பொறுத்தவரை, ஆனால் குறிப்பாக வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய இயற்கையினுடைய ரொம்ப மிக அடிப்படையாக இயற்கையில் தோன்றிய அத்தனை உயிர்களுக்கும் மிக ஆதாரமான அல்லது அடிப்படையான அவசியமான ஒன்றுன்றது மகிழ்ச்சி மட்டும்தான். இன்பத்திற்காக மட்டும்தான் இங்கே உயிர்கள் பிறந்து வளர்ந்து மடிகின்றன. அது ஒன்றுதான், எல்லாவற்றிலும் அது இன்பம் பெறுது. அது எந்த உயிரா இருந்தாலும் சரி, எறும்பு ஒரு வாரம் ஏராளம் இருக்கக்கூடிய எறும்பாக இருந்தாலும் சரி, அதன் வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனிதர்களும் அதற்கு விதிவிலக்கு, மனிதர்களும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லும் போது, மனிதர்களை பொறுத்தவரை நாம இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதால் இந்த சமூகம் நமக்கு ஏராளமான கட்டுப்பாடுகளை அதனுடைய சிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய அமைப்பு மனிதர்களை சுரண்டுகிற ஒரு அமைப்பாக இருப்பதனால் மனிதர்கள் அதன் பின்னால் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. யாருமே சுயமாக சிந்திக்கிறது இல்லை, ஆனா எல்லாருமே நம்ம சுயமா சிந்திச்சுதான் முடிவு எடுக்கிறோம்னு நம்புறோம். இந்த நம்பிக்கையை அல்லது சுயமாக தான் நாம் சிந்திக்கிறோம் என்கிற ஒரு பாவனையை உருவாக்குவதுதான் இப்ப இருக்கிற கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பண்பாட்டு தொழிற்சாலையின் வேலையாக இருக்கிறது. பண்பாடு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி தனிப்பட்டவர்களின் அல்லது தனிப்பட்ட இனக்குழுக்களின் அல்லது தனிப்பட்ட மாநிலம் மொழி சார்ந்ததாக இல்லை. இன்றைக்கு அது உலகமயமாக்கலின் கையில் போயிருச்சு. இன்னைக்கு வேதிக்கு பிஸ்கட்னு கொண்டு வர்றாங்க, இன்னைக்கு வேதிக்கு டீத்தூள்னு கொண்டு வர்றாங்க. டீத்தூள்ல என்ன வேதம் இருக்க முடியும், பிஸ்கட்ல என்ன வேதம் இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்றைக்கு வேதம் பற்றிய உரையாடல் வருது, முன்னுக்கு வருதுன்னா அது அதே போலதான் மற்ற பொருட்கள். இன்றைக்கு வேப்பிலை கலந்திருக்கு என்ன கொண்டு வராங்க, ஏன்னா வேப்பிலை வந்து இங்க இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒன்றாக மக்கள் அதை நோக்கி திரும்புறாங்க அப்படின்னா. என்னைக்கு என்னையும் அப்படித்தான். அப்ப இதை தீர்மானிக்கிறவர்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கிறார். முன்னாடியெல்லாம் வந்து மனிதர்களுக்காக பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்த காலம் மாறி பொருட்களுக்காக மனிதர்களை உற்பத்தி பண்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய மொத்த சுமையும் குழந்தைகளிடம் இந்த சமூகத்தின் வழியாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த அமைப்பும் அவங்க மேல அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் குழந்தை வளர்ப்பு குறித்து ஏராளமான நூல்கள் வந்துகிட்டே இருக்கு. குழந்தை வளர்ப்பு என்பது ஜெனரலைஸ் பண்ண முடியாது, ஒரு பொதுவானது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் அவர்களுக்கென்றே தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டவர்கள்.
தனித்துவமானவர்கள்ங்கிறத நாம முதல்ல அங்கீகரிக்க வேண்டியது இருக்கு. நாம ஆனா சமூகம் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் ஒரு மந்தையாக்குவதற்கு முயற்சி பண்ணுது. ரொம்ப அழகா வந்து அவங்க சொன்னாங்க, நாம ஆரோக்கிய மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் எல்லாருமே எப்படி டாக்டர் ஆகிறது, எல்லாருமே எப்படி இன்ஜினியர் ஆகிறது, ஆனா பிறந்த குழந்தை வாய் பேச தொடங்கிய உடன் அவர்களுக்கு சொல்றதே வந்து நீ டாக்டர் ஆயிடுவான் போல இருக்கே, இல்லை இன்ஜினியர் ஆயிடுவான் போல இருக்கே அப்படின்னு தான் வந்து பெரியவர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். அதை குழந்தை திரும்ப சொல்கிறார், அவ்வளவுதான். ஆனா உண்மையா அது அப்படி இல்லை. அப்ப குழந்தைகள் ஏற்கனவே கலிகிட்டுப்புறான் சொன்ன விஷயம்தான், அதை கூட குழந்தைகள் நம் வழியாக இயற்கையின் படைப்புகள், நம் வழியாக வந்த இயற்கையின் படைப்புகள் தவிர நம்முடைய சொத்துகள் இல்லை. நாம அதை உடமையாக கருதுதான் நமக்கு உள்ள பிரச்சனை இருக்குதான். இதை வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மீது ஒரு உரையாடலை நடத்த வேண்டும். இந்த புத்தகமே வந்து முடிவானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை குறித்து நாம் விவாதிக்க வேண்டியும் அல்லது உரையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு முனைவர் வெண்முகிலுடைய இந்த உரை வந்து மிக காத்திரமான ஒரு உரையை அவங்க கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது போட்டி அல்ல என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பயணம், நாம் எல்லோரும் பயணம் செய்திருக்கிறோம். எல்லோருக்குமே அவங்கவுங்க கலவை டைம் முடிஞ்ச உடனே இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம், யாரும் வந்து இருக்க முடியாது. அப்ப குழந்தைகளின் கூடவே கைப்பிடித்து நாம் அவருடைய வாழ்க்கை கடைசியோடு போக முடியாது, ஆனால் சரியான ஒரு வழிகாட்டியாக கைகாட்டியாக இருக்க முடியும். அதற்கான சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அவர்களுக்கு உறுதி கொடுப்பது என்பதுதான் முக்கியமாக ஒழுங்கி இந்த போட்டி உலகத்தை பார்த்து குழந்தைகளை வந்து துன்புறுத்துவதோ அல்லது வந்து அவர்களுக்கு பெரிய அளவிற்கான அழுத்தத்தை கொடுப்பது இதெல்லாமும் தான் குழந்தைகள் வந்து ஒரு சிறிய தோல்வியை கூட தாங்க முடியாமல் அவர்கள் வேறு முடிவுகளை எடுக்கிறார், வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற முடிவுகளை எடுக்கிறார். பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சமீபமாக ஒரு பள்ளியில் வந்து கூட படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கிறதுக்காக அந்த பையனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கொடுத்து குழந்த விஷத்தை கலந்து கொடுத்துமாவே பார்க்கிறோம். இதெல்லாம் எது எப்படிப்பட்ட மனநிலை உருவாகுது அப்படிங்கிறது எல்லாமே நாம யோசிக்க வேண்டும், உரையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டதான் அப்படின்னு, போலச் செய்தல் தான் குழந்தைகள், மனிதர்களே போலச் செய்தல் தான். மனித குலம் உருவாகும் பொழுதே, மனித இனம் உருவாகும் போதே போலச் செய்தலின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டார்கள், அதன் வழியாகத்தான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்தார்கள். அப்படிங்கிற போது நாம வந்து நம்முடைய குழந்தைகள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை அவர்கள் முன்னால் செய்ய வேண்டும். குழந்தை புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறோமா, கதப்புக்கு படிக்கணும்னு நினைக்கிறோமா, நாம முதல்ல குழந்தைகளோட உட்கார்ந்து கதப்புக்கு படிக்கணும், குழந்தைகளோட உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவர்கள் முன்னால் செய்யக்கூடாது. நீங்க படிங்க நான் மொபைல் பார்ப்பேன், நீங்க படிங்க நான் டிவி பார்ப்பேன், நீங்க படிங்க நான் வேற ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் என்பதை போன்ற, இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்பதை பொறுத்த வரைக்கும் அல்லது குழந்தைகளுக்கான உதாரணமாக பெற்றோர்கள் மாறுவது, நம்முடைய கல்வி முறை குறித்து ஏராளமாக நாம உரையாட வேண்டியதற்கு விவாதிக்க வேண்டியதற்கு, எந்த குழந்தையும் தங்களுடைய பால்ய காலத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைவதில்லை என்பதுதான். நான் பள்ளிக்கூடம் போன உடனேயே முதல் வேலையை குழந்தையை கட்டுப்படுத்துவதுதான், டேமிங் ஆஃப் த அனிமல்னு சொல்ல விலங்குகளை பழக்கப்படுத்துவதை, குழந்தைகளை பழக்கப்படுத்துகிற தன்மை என்பது மொத்தமே இருக்கு. இப்ப இந்திய சமூகம் இது வெளிநாடுகளில் இந்த அளவிற்கு இல்லை என்பதையும் நாம வந்து இந்த அளவுக்கு இல்லை, அங்கேயும் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு இல்லை. ஆனா இந்திய சமூகத்தை பொறுத்தவரை குழந்தைகளை நாம் வந்து பழக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு விலங்குகளை எப்போது நீதி, எதையெல்லாம் பெரியவர்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ இந்த சமூகத்தில் அதையெல்லாம் குழந்தைகள் மீது திணிக்கிறார்கள். அப்ப குழந்தைகளுக்கு தெரியும், இந்த போலித்தனம் தெரிஞ்சிடும், சமூகம் ஒன்றாக இருக்கிறது, இவங்க பேசுறது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கிறதுங்கிற இதை அதை அந்த வேஷத்தை அவங்களும் திரும்ப போட ஆரம்பிச்சுவாங்க. அதனால இது வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்த வேண்டிய ஒரு காலம் என்று நான் இந்த காலத்தை நினைக்கிறேன்.
உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி இந்த எஸ்ஆர்எம் நிறுவனம் சிறார் இலக்கியம் குறித்து பேசிய அந்த ஒரு வார கால அந்த எல்லாமே ஒரு புதிய திறப்பு என்றுதான் நினைக்கிறேன். நிறைய பேரு சிறார் இலக்கியத்திற்குள் எழுத வர வேண்டும், நிறைய உரையாட வேண்டியது இருக்கிறது. நாம் குழந்தைகளை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் இந்த உரையாடலை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வில் பேசிய முனைவர் வெண்முகில் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சார். குழந்தைகளை கவனிப்பதாகவும் கண்டிப்பதாகவும் நாம் கொள்ளுகின்ற அந்த பாவனை என்பது ஒரு உண்மை இல்லை. அந்த உணர்வை நோக்கி அந்த நூலும், அந்த நூல் குறித்து ஐயா அவர்கள் கூடுதலான தகவல்களையும் நமக்கு வழங்கினாங்க. ஐயா அவர்களுக்கு இணைப்பில் இணைந்து நிறைய குழந்தைகள் நூல்களை எழுதிய பெருமை ஐயாவுக்கு உண்டு. எனவே ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான குழந்தைகளின் உலகத்தை உருவாக்கிய ஐயா உதயசங்கர் அவர்களுக்கும், அவர் உருவாக்கிய அந்த உலகத்தை நம் கண்முன் கொண்டு வந்து படைத்த காட்டிய அம்மா முனைவர் வெண்முகில் அவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். படைப்பாளரும் அதை படித்து சுவைத்தவரும் ஒரு சேர நமக்கு படித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த குழந்தைகளின் உலகம் உண்மையிலே முற்றிலும் வேறுபட்டது, மாறுபட்டது. அது சமுத்திரம் சார்ந்த ஒரு விஷயம், ஆழ்கடல் போன்றது, புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் தான் எத்தனை குழந்தைகளை பெற்று வளர்த்திருந்தாலும் கூட இன்னும் இதில் வந்து நாம் இன்னும் பாலர் கல்வியை தான் பயின்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. ஐயா போன்றவர்கள் படைக்கிற நூல்கள், அதை இந்த மாதிரியான வாசிப்பு முற்றங்களில் அல்லது வாசிப்பு சபைகளில் அரங்கேற்றப்படும் போது எல்லாருக்கும் அந்த அந்த கருத்துக்கள் போய் சேர்கின்றன. அதே குழந்தைகளை பற்றி பேசும்போது அது இறைவனின் பரிசு, அது இறைவனின் கொடை, இப்படி எல்லாம் சொல்லும்போது கூட அந்த இறைவனுடைய படைப்பை நாம் பொறுமையாகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் பார்க்கிறோமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா குழந்தைகள் இன்று சிசுவதை என்று சொல்கிறோம், பல அவர்களுக்கான வன்முறைகள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆக ஒட்டு மொத்தமாக இந்த குழந்தைகள் உலகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டி இருக்கிறது. இதுக்கான ஒரு முடிவு என்பதே கிடையாது என்று சொல்லலாம். பொதுவாக இன்றைய இந்த நூல் வாசிப்பு முற்றத்தின் வழியாக இந்த குழந்தைகளின் உலகம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டால், அல்லது அவர்களை இடையூறு செய்யாமல் அவருடைய வாழ்க்கையை அவர்களுடைய அந்த போக்கை மிக துல்லியமாக தெளிவாக நாம் புரிந்து கொண்டால், அவருடைய உணர்வுகளை சிதைக்காமல் அவர்களை வன்முறைக்கு இட்டு செல்லாமல் நாம் அவர்களை கையாண்டால், நிச்சயமாக இந்த குழந்தைகள் உலகம் ஒரு சிறப்பான உலகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சாந்தி மேடம், மேடம் சத்தம் இல்ல மேடம், ஹெட்போனை எடுத்துட்டு பேசுங்க. மேடம் ஹெட்போனை எடுத்துருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 145 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்று நம்மோடு மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரி தமிழ் உயராய்வு நடுவத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ந வெண்முகில் அவர்கள், பால சாகித்ய புரஸ்கார் விருதாளர் திரு உதயசங்கர் எழுதிய குழந்தைகளின் அற்புத உலகில் என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். இந்த நூலை தான் தேர்வு செய்வதற்கான காரணத்தை மிக சுவாரஸ்யமாக கூறி தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். குழந்தைகளின் இயல்பு தன்மையை மாற்றாமல் அவர்களுடன் பெற்றோர்கள் பயணிக்கும் மாற்றம் தேவை என்பதையும், குழந்தைகள் அன்பின் ஒளியாக விளங்க வேண்டியவர்கள், அவர்களை தொழில்நுட்பம் என்ற இருட்டறையில் பதுக்கி வைக்கிறோம் என்பதையும் ஆணித்தரமாக இந்த இடத்திலே பதிவு செய்தார். குழந்தைகள் நம்முடைய கை பொம்மைகள் அல்ல,
கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவையும் அல்ல, குழந்தைகள் குழந்தைகளாக வளரட்டும் என்பதான பல அரிய கருத்துக்களை தன்னுடைய வெண்கல குரலால் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய இணைப்பிலே இணைந்து கொண்டு நூல் குறித்த சுவாரஸ்யமான மேலும் மிக முக்கியமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட உதயசங்கரையா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும், சவுந்தரபாண்டியன் டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.